என்னோட பியூட்டி பார்லரே என்ன இப்படி இருக்கு, கிளீனே பண்ணாமல் வச்சுருக்காங்க, நைட்டே பண்ணிட்டு போக சொன்ன மொத்த பாட்டியை. இந்த பாட்டி வேற ஆளை காணும், இப்போ ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்தால் என்ன நினைப்பாங்க. வராங்க பாரு, இந்த பாட்டி ஆடி அசைஞ்சு என்ன முத்து பாட்டி, சாரிம்மா சாரிம்மா நைட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு உடனே போயிட்டேன், அதான் காலையில் வந்து கூட்டிக்கலான்னு பார்த்தேன். காலையில வர்றது கொஞ்சம் சீக்கிரமா வர மாட்டீங்களா? எல்லாமா வேணமா வரணும்னு தான் நினைச்சேன். சரி சரி கோச்சுக்காத, நீங்க எதுவும் பேச வேணாம், டக்குன்னு கிளீன் பண்ணுங்க போங்க. ஆத்தி இவ்வளோ குப்பை கிடக்குது, முடியெல்லாம் கிடக்குது, அதுதான் இந்த அம்மா கத்துது. சரி சரி டக்குன்னு கிளீன் பண்ணி கிளம்புவோம், பேங்க் வேற போகணும், காசு எடுக்கணும், வீடு கட்டணும், ஐயோ எவ்வளோ வேலை இருக்கு. என்ன இது என்னவோ கீழே கிடக்குது. அம்மாடி கண்ணாடி, இது மட்டும் அந்த புள்ள பார்த்துச்சு கொன்றும் என்ன. குழந்தை உட்கார சேரெல்லாம் கீழே கிடக்குது, ஐயோ ஐயோ இதெல்லாம் அப்பப்போ இந்த பிள்ளை எடுத்து வைக்காது போல இருக்கு, எதுவும் பண்ணாமல் நம்மளை திட்டுறது. அம்மாடி எவ்வளோ முடி, நல்லா வேலை எடுத்தாச்சு, இல்லைனா என்ன இந்த பிள்ளைகிட்டலாம் கற்று வாங்க முடியாதுப்பா. வெள்ளை முடியெல்லாம் இருக்குது, நேற்று எதுவும் கிளவி வந்துச்சு போல இருக்குது பியூட்டி பார்லருக்கு. பாட்டலு கீட்டலு நீ எதையாச்சும் தின்னு தின்னு போட்டுறது, அப்புறம் நம்ம கூட்டலாம் இது பண்ணலான்னு கத்துறது. சரி ஒரு வழியாக முடித்தாச்சு, இப்போ மாப்பை போட்டுற வேண்டியதுதான். வெரி குட் பாட்டி, நீங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக முடிச்சிருங்க, இதுக்கு தான் உங்களை வேலையை நிப்பாட்டாமல் நான் வச்சுருக்கேன் உங்களை. சரி மாப் போட்டுருங்க. ஆமாம் பெரிய கலெக்டர் வேலை நிப்பாட்டாமல் வச்சுருக்கலாம். மாபெல்லாம் போட்டேம்மா, நீ ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டுரு, இந்த சேரெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். ஓகே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்தம்மா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாம் கூட்டி பெருக்கிட்டேன், நாளைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறேன், சரியா போச்சுக்காத நான் வரேன். ஹலோ மேம், நியூவாக பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க ஆமாங்க, இங்கே தான். உங்களுக்கு என்ன ஃபேஷியல் பண்ணணும்? ஃபேஷியலாக எனக்கு வேணாமா, ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஹேர் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ப்ளீஸ் பீ சீட்டட். உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்குது மேடம், லேயர் கட் பண்ணிக்கிறீங்களா? அழகாக இருக்கு. அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் ட்ரிம் மட்டும் பண்ணுங்கள் போதும். ரொம்ப வெட்டிடாதீங்க, ஜஸ்ட் ட்ரிம். ஓகே யா யா ஷோர் மேம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கரெக்டாக ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே மேம், உங்களோட ட்ரிம்மிங் முடிஞ்சிச்சு, நான் அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன். மேம் உங்கள் ஹேர் ஸ்டைலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா கண்ணாடியில் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். ஓ வா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்த முடி எப்படி ஆயிடுச்சு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அழகாக கிளச்செல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க மேம். ஓகே எவ்வளோ ஆச்சு? ஹேர் ட்ரிம்மிங்கோடு சேர்த்து 1500 ஆகுது மேம். ஓ அப்படியா, ஓகே இன்னங்க 2000 ருபீஸ் இருக்குது. 2000ஆ, இருங்க மேம் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க மேம் உங்கள் 500 ருபீஸ். தேங்க்யூ, எனக்கு இந்த பார்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அடிக்கடி வரேன், பாய். ஹலோ சிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, முத்து பாட்டி கூட்டுன டஸ்ட்பினோட கலர் என்ன? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.